உங்கள் ஆர்யா டிவி தீபாவளி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். சில படங்களை சொல்லுவாங்க, தேட்டர் போடப்பா தூங்கிட்டேடா கொஞ்சம் நேரம் அப்படின்னுவாங்களே, ஹரிசர படம் நீங்க சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பட் எல்லாத்தையும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு ஒரு கில்ட் எனக்கு வந்துச்சு. மாறுபட்ட நடிப்பாற்றலை வெளிப்படுத்தும் நடிகர் பாபி சிங்காவின் திரைப்பயணம். நீங்க ட்ரோல் பண்ணாலும் இல்லைனாலும் நான் இப்படிதான் இருப்பேன். ஸோ சம்வேர் என்னோட உழைப்புக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. சண்டக்கோழி சர்க்கார் நாயகி கீர்த்தி சுரேஷுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். ஆக்டர் டைரக்டர்னு பிரித்து பார்க்கல. சின்ன வயசுலேருந்து சினிமான்றது அது ஒரு கனவு. இப்போ பருத்திவீரனில் நான் வெல்ல முடியாத விருதுகளை எல்லாமே ஆடுகளத்தில் போய் வென்றுட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 6 விருதுகளை வாங்கிட்டு வந்துட்டார். இயக்குனர் முதல் நடிகன் வரை அமீர் அவர்களின் சிறப்பு நேர்காணல். ஊரெல்லாம் கண்மூடி தூங்கும் ஓசைகள் இல்லாத இரவே ஓ பெருமாள்ங்கிறது லைக் திருநெல்வேலி இந்த சைடில் காமனாக நிறைய பேர்த்துக்கு வைக்கிற பேர். அக்ரஸிவாக நம்ம போய் ஒரு முயலை வேட்டையாடுறதை பார்க்குறோம். அப்போ வந்து நீங்கள் அந்த இதை பார்க்குறப்போ நம்மளுக்கே ஒரு பயம் வரும். பரியேறும் பெருமாள் படத்தின் நாயகன் கதிர் அவர்களின் சிறப்பு நேர்காணல். ஒன்று வந்து எல்லாம் பயப்படுறாங்க அவங்கள பற்றி என்ன கதை வரப்போகுதுன்னு, அது ஒன்றா இருக்கும். இல்லாட்டி தே ஜஸ்ட் டோ வாண்ட் டு ரேஸ் தேர் வாய்ஸ் சம்திங் தட் மேட்டர்ஸ். ஐ நீட் டு சேஜ். இப்போ நான் போய் தூங்கும் போது எனக்கு வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், திருப்பி அதுதான் பண்ணுமா, அது ஒரு மைண்ட் ப்ராசஸ் வரக்கூடாதுன்னு தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். தனது திரையுலக பயணத்தை கலந்துரையாடும் வரலட்சுமி அவர்களின் சிறப்பு நேர்காணல் சண்டக்கோழியும் சர்க்காரும். கீழில் போனோம், விபத்தே இல்லை. அடுத்த வாரம் சுந்தர் சார் மதுரைக்கு வரணும், நல்ல சைக்கிளை வாங்கி அவருக்கு கொடுங்க. ஆண்டவன் படைக்கலையா பணத்தை? அவன் படைச்சிருந்தானா நம்ம கூட கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருப்பான். அவனா படைச்சாத? தாய்லாந்துல மிகப்பெரிய பணக்காரர், தாய்லாந்துலயே தி ரிச்சஸ்ட் மேன். அவருடைய மகன் 21 வயசான இளைஞன் இன்னைக்கு துறவி ஆயிட்டான். சாலமன் பாப்பையா, ராஜா, பாலபாரதி அவர்கள் கலந்து கொள்ளும் பணமா பாசமா சிறப்பு பட்டிமன்றம். எப்போதுமே தனுஷ் கிட்ட வந்து ஒரு டைரக்டரா நான் ரொம்ப லைக் பண்றது என்னன்னா, நீங்கள் என்ன சுச்சுவேஷன் கொடுத்தாலும் அவரால் டெலிவர் பண்ண முடியும். நிறைய தைரியம் இருக்கணும், இருந்தால் தான் அதை பண்ண முடியும். நம்பிக்கையும் இருக்கணும், அந்த கேரக்டர் மேலே அந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். ஆடுகளம், விசாரணை, வடசென்னை போன்ற படங்களின் மூலம் நமது கவனத்தை ஈர்த்த இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் சிறப்பு நேர்காணல். வடசென்னை வந்து கமிட் ஆகி நிறைய சீனு நான் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து வெற்றி சார் முடிவு பண்ணிட்டாரு, இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து என்னுடைய சீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு செகண்ட் பார்ட்லலாம் கொஞ்சம் பெருசாக வச்சு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஐடியா வச்சு சொல்லியிருக்காங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பிக் பாஸ் புகழ் சந்திராயனின் சிறப்பு நேர்காணல். குணச்சத்திர வேடத்தில் கலக்கும் நடிகை தேவதர்ஷினியுடன் சிறப்பு நேர்காணல். விஜய் சார் எடுத்துட்டீங்கன்னா பைக்ஸ் காஸ் ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நாட் அ பப்ளிக் பர்சன். இப்போ ப்ரெஸ் மீட்ஸ் வச்சு, ஐ மீன் நான் பாட்டுக்கு என் வேலையை முடிப்பேன். ஐம் அ வெரி ப்ரைவேட் பர்சன். எல்லாரும் வந்து ரஜினி சார் மாதிரி வரணும், எல்லாரும் கமல் சார் மாதிரி வரணும்னு தான் ஆசை. அதே ஆசை தான் எனக்கும். வெற்றி கொடி கட்டிய இன்றைய நடிகர்களின் அன்றைய பேட்டி, அந்த நாள் ஞாபகம். நேயர்களே, தீபாவளி தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி ஒளி பெருகட்டும். அனைவருக்கும் தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள்.